Assalam Alaikum and Hi everyone, welcome or welcome back to my channel. இன்றைக்கி வந்து என்னோடய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் என்னோடய ஹிஜாப்ஸ் வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஆன்லைனில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட ப்ரைஸஸ் என்ன அப்படின்னு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டூ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இந்த லாவெண்டர் கலர் ஹிஜாப். நான் நிறைய வீடியோஸில் இந்த ஹிஜாப் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட கிளாத் வந்து ஷிஃபான் அண்ட் இதை வந்து நான் நாகப்பட்டினத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் மூரா சன்ஸில். அண்ட் இதோட ரேட் 170 or 180 சம்திங் அதுக்கிட்ட வரும். இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு இது ரொம்பவே டல்லாக தெரியுது, பட் அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் பிரைட்டாக தான் கலர் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஷிம்மர் ஹிஜாப். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு சுத்தமாக அப்படி இருக்காது. நம்ம பார்ட்டி வெயர் ஹிஜாப் அப்படின்னு நிறைய போட்டிருப்போம், நம்ம நிறைய டார்க் கலர்ஸில் போட்டிருப்போம். நான் லைட் கலர்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு இதை வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் கூட கிளிட்டர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, பட் இப்போ வாஷ் பண்ணி போடுறதுனால அந்த கிளிட்டர் சுத்தமாக தெரியறதில்ல. அண்ட் எனக்கு இந்த ஹிஜாப் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது மாதிரியான லைட் கலருங்கிறதுனால எனக்கு இப்போது லைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால் இந்த ஹிஜாப் என்னோடய ஒன் ஆஃப் my favorite. And yeah, நெக்ஸ்ட் ஒலிவ் க்ரீனில் இருக்கிற இந்த ஹிஜாப், இது வந்து நான் காலேஜ் ஸ்டாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் 170. ஸோ அப்போ வந்து நான் கிளாத் வந்து அந்தளவுக்கு பார்க்கலன்னு நினைக்கிறேன், பிகாஸ் எனக்கு ஷிஃபான் போட பிடிக்கும், பட் இது ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பான கிளாத்தாக இருக்கும். ஸோ நம்ம லேயர்ஸ் ஹிஜாப் போடுறதுக்கோ ஆர் பர்ஃபெக்டான ஒரு ஹிஜாப் வந்து செட் பண்ணுறதுக்கோ வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து செட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரே கலர் ஹிஜாப். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பீக் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ ஆக்சுவலி நான் அந்த ஷால் வந்து நான் திருப்பி வந்து போட்டுட்டேன், ஸோ அது அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கரெக்டாக போட்டேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி கீழே டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் நாகூர் கற்பகத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இதோட ரேட் வந்து 170. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் கண்டிப்பாக வந்து சம்மர் ஃப்ரெண்ட்லி கிடையாது, ரொம்பவே வந்து ஸ்வெட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயும் மேண்டரியாக இருக்கிற ஒரு ஹிஜாப் தான், சாண்டல் கலர் ஹிஜாப். இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் சாரீஸ்க்கு, ட்ரெஸ்ஸஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி ஆல்ரவுண்டராக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் நான் வந்து எப்போவோ வாங்கினது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரேட் கூட கரெக்டாக வந்து ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ வாங்கின ஹிஜாப் தான் இது. நான் மோஸ்ட்டாக வந்து சாரீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் சில ட்ரெஸ்ஸஸ்க்கு ஆல்சோ கிராண்டாக போடுறேன்னா அதுக்கு வந்து இந்த ஷால் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கிளிட்டர்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் போட்டிருக்கிற ப்ளூ கலர் ஹிஜாப். ஸோ இது வந்து ரீசெண்டாக என்னோடய கசின் வந்து யூஏலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. ஸோ இது நம்ம எல்லோரும் இப்போ பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஹிஜாப்ஸ் லாஸ்ட்டில் அதாவது எண்டிங்கில் வந்து கட்ஸ் வச்சா மாதிரி, அதில் ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹிஜாப் தான் இது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஹெட் கிட்ட அண்ட் சென்டர் பார்ட், ஸோ இந்த மாதிரியான இடத்துலையும் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து வீடியோக்காக போடுறேன், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. நெக்ஸ்ட் இந்த லைன்ஸ் இருக்கிற ஹிஜாப், இது மோஸ்ட்டாக வந்து நான் காலேஜில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது ட்ரெஸ்க்கு எதுவும் போட முடியாது, பிகாஸ் இந்த கலரில் மேட்ச் பண்ணி போடுறது ரொம்ப ரேர். அண்ட் இது அபாயாஸ்க்கு போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் தென் இந்த பிஸ்தா கலர் ஹிஜாப், இது வந்து ஷிஃபான் கிளாத் தான். லைட்டாக வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு டிசைன் கொடுத்துருப்பாங்க. என்னோடய ரீசெண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் காலேஜ்க்கு வந்து இதான் போட்டுட்டு போயிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஃப்ளோரல் ஹிஜாப். என்னோடய ஹிஜாப் கலெக்ஷன் பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் பிளாக் கலர் ஒரு ஃப்ளோரல் ஷால் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ எப்போதுமே ஒரு ஃப்ளோரல் ஷால் வந்து செட் ஆகிடுது. ஸோ இந்த வாட்டி வந்து இந்த ப்ளூ கலர், இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது ரொம்ப லாங்காகவும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல் கவரேஜும் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் க்ரீன் கலர் ஹிஜாப். நான் வீடியோஸ் எடுக்கணும்னு ஹிஜாப்ஸ் எடுக்கும்போது தான் எனக்கு வந்து புரியுது, நான் ரொம்ப நிறைய க்ரீன் கலர்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ அதில் ஒரு க்ரீன் தான், இன்னும் வந்து ஒரு க்ரீன் இருக்குது, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஹிஜாப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இது ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும், ஷிஃபான் கிளாத் தான். ஸோ அடுத்து வரப்போகிற 3 ஹிஜாப்ஸுமே வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ த மோஸ்ட் அவைட்டட் பார்ட். நான் வந்து ஆன்லைனில் வந்து ஹிஜாப் பர்ச்சேஸ் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, பிகாஸ் கலர்ஸ் எப்படி இருக்கும், கிளாத்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அபாயா ஹவுஸ் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அவங்க வெப்சைட்டும் வந்து வச்சுருக்காங்க, நாங்கள் வெப்சைட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணோம். அப்போது வந்து நான் ப்ரௌன் கலர் அண்ட் பிஸ்தா க்ரீன் கலர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ட் ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு, 120 சம்திங் அதுக்கிட்ட வந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு 40 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு.
ஸோ இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது, ஜஸ்ட் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். அண்ட் எனக்கு பிடிச்சதுனால நான் திருப்பியும் வந்து ஈத்காக ரெண்டு ஹிஜாப் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இந்த ஹிஜாப்ஸில் நான் ரோஸ் வுட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், அந்த கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் நான் வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி என்னோடய ஈத் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டேன், பட் எனக்கு வந்தது வந்து அப்படி க்ரே கலர், ரொம்ப ஒரு டல்லான கலர் மாதிரி வந்துருச்சு. ஸோ அது உங்களுக்கு க்ரீன் மாதிரியே தெரியாது. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது சில டைம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஆன்லைனில் வந்து எப்போதுமே லைட் கலர்ஸ் வந்து ஆர்டர் போடக்கூடாது, டார்க் கலர்ஸ் கூட நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், பட் லைட் கலர்ஸ் ரொம்ப டல்லாக வந்துருச்சு அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஹிஜாப் வாங்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ப்ளேஸ் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஹபாய் ஹவுஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரிமெம்பர், லைட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, எனக்கேட்டால் டார்க் கலர்ஸ் வாங்குறது பெட்டர் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோட லாஸ்ட் ஹிஜாப், இது வந்து ஒரு மாதிரியான க்ரஷ்டு அந்த மாதிரி இருக்கும். எனக்கு கரெக்டாக வந்து அதோடய கிளாத்து தெரியல, பட் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேட் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஹிஜாப் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இது வந்து நம்ம அபாயாஸ்க்கு போட்டோன்னா வந்து நல்லா செட் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த ஹிஜாப் வந்து ஷிஃபான் கிளாத் தான் வந்து நான் வாங்கியிருப்பேன் பிகாஸ் அதை தான் அபாயாஸ்க்கு வந்து நல்லாயிருக்கு, காலேஜ் யூஸ்க்கும் வந்து நல்ல ஆப்ஷன். அண்ட் இனிமே தான் வந்து டிஃப்ரெண்ட் ஹிஜாப்ஸ் வந்து வாங்கணும் பிகாஸ் காலேஜ் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் நான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பை பை.